டாக்டர் காந்தராஜ் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். பைசாச்சுன்னா அடங்கி உட்காரணும். ரொம்ப ஆட்டம் போடுறீங்க. மான நஷ்டம் வழக்கு போட்டு கோர்ட்டுக்கு இழுக்க போறாங்க. மான நஷ்ட வழக்கு போடுறதுக்கு அவருக்கு முதல்ல அதெல்லாம் இருக்கணும். நீங்க யாரு? உங்களுக்கும் பிரபாகரனுக்கும் என்ன தொடர்பு? சிபிஐ கேட்ட கேள்வியே, அவங்க நாலு குரூப்பா இருக்காங்க, அத்தனை பேத்துக்கு யாரா டாக்டர் கேட்டா உன் பேரை சொல்றாங்க, அது என்ன அர்த்தம் தான் கேட்டாங்க. நீங்க டாக்டரா? நான் தான் டாக்டரா இருக்கேன். அப்புறம் என்ன? நீங்க பிரபாகரன் அவர்களை பார்க்கும்போது அவருக்கு என்ன வயசு? 24-25 இந்த ரேஞ்சில் இருப்பேன். விழு விழு விழுவிழு இருப்பேன். பிரபாகரன் அப்ப சிகரெட் குடிப்பாரு, முட்டை சாப்பிடுவாரு. அவர் பிரியமான உணவு ஆமா தெரியும். சாப்பிட சாப்பாட்டு டேபிள்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்பாரு, டாக்டர் ஈழத்தினுடைய நாணயம் எந்த மாதிரி இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்பாரு. ஓ, அதெல்லாம் ஒரு நாலு பேரும் உட்காந்து பேசுவாங்க. என் கொடி எப்படி இருக்கணும், ரூபா நோட்டை எப்படி அடிக்கணும், அந்த டிசைன்லாம் உட்காந்து பண்ணுவாங்க. நான் அப்போ தான் சொல்லுவேன், பிரபா ஈழ விடுதலை அடைஞ்சு நீ கொடி ஏற்றும் போது அந்த சுதந்திர தினத்தை அன்னைக்கு நாங்கள் வந்து நிற்கணும், நாங்கள் நின்று அந்த கொடி எத்தனை பார்க்கணும், நீங்கள் இல்லாமையா டாக்டர் அப்படின்பாரு. சீசபாவை குன்றாங்க, அது யாருன்னு சொல்லாதீங்க, அதை விட்டுருங்க. சீசபாவுக்கும் பிரபாகரனுக்கும் சண்டை. அது நாலு, அதான் நான் சொல்கிறேன், இவங்க நாலு பேர் ஒன்றா வந்தவங்க, நாலாக பிரிஞ்சிட்டாங்க, நாலு பேர் விரோதிகளாகவே மாறிட்டு. தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க திராவிட அமைப்புகள் திராவிட கட்சிகள் எல்லாமே ஈழத்துக்கு எதிரானவங்க சொல்கிறாங்க. இந்த தமிழ் தேசியம் பேசுகிற ஆளுக்கும் அவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா? யா யாருக்கு? அது பிரபாகரன் அவங்க பார்த்துருக்காங்களாங்கிறத இருக்கேன். திராவிடவாதிங்க, திராவிட அமைப்பு உள்ளவங்க, பார்வையக்காரர்கள் வந்து மத்தியஸ்தம் பேசும்போது வைகோ எங்களோட இருந்தாப்பா நல்லா இருக்கும்னு பிரபாகரன் கூப்பிட்டாரு. அந்த அளவுக்கு பிரபாகரன் இருந்தார். திரு வைகோ வேற யார் யார்? எல்லாமே குளத்தூர் மணி, இவங்கெல்லாம் பிரபாகரோட நெருங்கி பழகணும். அவங்களாம் இப்போ வாயை பிறக்கிறது இல்லையா? ஏங்க விஷயம் தெரிஞ்ச நாங்கள் வாய முடிக்கிட்டு இருக்கோங்க. பா கண்ணாலேயே பார்க்காத ஒருத்தன் தாங்க ஊரில் இல்லாத கதையெல்லாம் விட்டுருக்காங்க. பெரும்பணம் பண்ணிட்டாங்க. திரு பிரபாகரன் மனசில் தமிழன் தெலுங்கு மலையாளம் கன்னடகாரன் அது மாதிரி அந்த பிரிவினை இல்லை. அவர் தமிழ் தமிழ் அவ்வளோதான். அவங்க அந்த நாலு பேருமே அப்படி தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வேறு மொழியே தெரியாது. இவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கீங்க, உங்களை போயிட்டு ஒருவேளை பேசிக்கிறாங்க, என்ன இருக்குதுங்க? இவ்வளோ பெரிய மனுஷன், அவங்க வயசுக்கு மரியாதை தரலங்க. தேவையே இல்லைங்க, எனக்கு தேவை. யாருங்க இவன் கொடுத்து தான் எனக்கு மரியாதை வரணுமா? வயசானாலும் அதே வீரம், அதே தைரியம், அதே தன்னம்பிக்கை. மன்னிப்பா, சாக போகிறேன், வாய் வரம் பேச்சு விட்டு சாகிறேன் போ. வணக்கம் நேர்களே, நமது சத்தியம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சபாநாயகராக இருந்த ராஜாராமின் உடன் பிறந்த சகோதரர் டாக்டர் காந்தராஜ் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வயசாச்சுன்னா அடங்கி உட்காரணும், அடங்க மாட்டேறீங்க, ரொம்ப ஆட்டம் போடுறீங்க. இப்போ உங்கள் மேலே வழக்கெல்லாம் போட போகிறேன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ண போறீங்க? ஜெயிலுக்கு போகலான்னு இருக்கு. ஜெயிலுக்கு போகலான்ற? ஜெயிலில் மாமியார் வீடா என்ன? ஏங்க என்ன மாதிரி வயசானவங்களுக்கு ஜெயில் ரொம்ப நல்ல இடங்க. பாதுகாத்துக்கு பசங்க இல்லை, பசங்க வந்து சரியாக பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஜெயிலுக்கு போயிட்டாக்கா நல்ல பாதுகாப்பு இருக்கும், மூணு வேளை சாப்பாடு கிடைக்கும், கொடுக்க வேண்டிய வைத்தியமெல்லாம் கொடுப்பாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க. இதை விட என்ன வேண்டி இருக்குது? வழக்கு போடணும் ஆசைப்பட்றேன் நான். போட்டாக்கா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், சந்தோஷமாக போயிடுவேன். நீங்கள் ஜெயிலுக்கு போனால் குற்றவாளின்னு அர்த்தம்? இப்போ இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் பரிசுத்தமானவங்களாக இருக்காங்க, நான் ஒருத்த மாத்திரம் குற்றவாளியாக இருக்கிறனா என்ன? ஏங்க இப்போ நீங்கள் என்ன எல்லா பரம யோக்கியமாக இருக்கிறது அர்த்தமா? இல்லை இருங்க இருங்க, கேட்குறேன். நான் யோகியந்தான். யாரு யாரு யோகியன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தனுமே கிடையாது. கடவுள்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த கடவுளுக்கு மேலேயும் கரும்புள்ளி இருக்குது, அதை தெரிஞ்சுக்கங்க. இல்லை நான் யோகியனா இல்லையான்னு முக்கியம் இல்லை, உங்களை திட்டினவங்க யோகியனா இல்லையா? ஏங்க ஒரு பழமொழி இருக்குது, சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறதுங்களாம், அது நல்லா இருக்காது, அது சொல்கிறதுக்கு நல்லா இருக்காது. சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன? நல்லா சொல்லிட்டேன். உங்கள் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள், ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மான நஷ்டம் வழக்கு போட்டு கோர்ட்டுக்கு இழுக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்குங்க. மான நஷ்டம் வழக்கு போடுறதுக்கு அவருக்கு முதல்ல அதெல்லாம் இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டு டிசைட் பண்ணணும். அப்படி ஒரு வழக்கு போட்டாக்கா என்ன ஆகிட போகுது? அவருடைய மாநிலத்துக்கு நான் வந்து நஷ்டத்தை உண்டாக்கியிருக்கேன்னு அவர் நினைக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆளுன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் யார்? உங்களுக்கும் பிரபாகரனுக்கும் என்ன தொடர்பு? பிரபாகரன் வந்து என் வீட்டுக்கு எதிரில் இருந்தார். என் அண்ணன் ராஜாராம் அவர்கள் வந்து சபாநாயகராக இருந்தபோது சாந்தோமில் நாங்கள் குடியிருந்தோம். சாந்தோமுக்கு எதிரில் ஜோனகன் ஸ்ட்ரீட்டுன்னு இருந்தது. அந்த வீடு வந்து நெடுமாறனையாவுடைய வீடு அது. அந்த வீட்டில் வந்து பிரபாகரன் உமா மகேசன் ரெண்டு பேரும் தங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு இது வந்து சபாநாயகருடைய வீடுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்களா உள்ளே வந்து பழக ஆரம்பித்தாங்க. உங்கள் வீட்டில்? ஆமாம், வீட்டுக்கு வருவாங்க, ரெகுலராக வருவாங்க. காலையில் நான் மருத்துவமனைக்கு நான் கிளம்புறதுக்கு முன்னாடி என் கூட உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு பிரபாகரனும் உமா மகேசனும் சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குமா உங்களுக்கு? சிபிஐ விசாரணை வந்ததுங்க மேலே. ஆமாம். நீங்க என்ன பண்ணீங்க? பிரபாகரனுக்கும் உனக்கு என்ன தொடர்பு? சிபிஐ என்ன கேட்ட கேள்வியே,
அவங்க நாலு குரூப்பா இருக்காங்க. பிரபாகரன் ஒரு குரூப், உமாமேஸ்வர் ஒரு குரூப், பத்மநாபா ஒரு குரூப், சிறிசபா ஒரு குரூப், நாலா பிரிஞ்சு இருக்கிறாங்க. அத்தனை பேத்துக்கு யாரா டாக்டர் கேட்டா உன் பேரை சொல்றாங்க, அது என்ன அர்த்தம் தான் கேட்டாங்க. நீங்க தான் டாக்டரா? நான் தான் டாக்டரா இருந்தேன். அப்புறம் என்ன பின்ன கேட்பாங்க? அந்த நேரத்துல வந்து பிரபாகரன் வந்து பெரிய ஆள் இல்லை. இன்னும் சொல்ல போனா டி நகர்ல அந்த பாண்டி பஜார் துப்பாக்கி சூட்டுக்கு சூடு டைம்ல தான் பிரபாகரன் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமா வந்த நேரம். எங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து சாப்பிடுவாரு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாரு. பிரபாகரன் மாத்திரம் இல்ல, பத்மநாபன் வருவாரு, ஸ்ரீதுபாவும் எல்லாம் ஒன்னா உட்காந்துருந்தாங்க எங்க வீட்டுல. அவங்க நாலு பேரும் ஒன்றா உட்காந்துக்கிற ஃபோட்டோவெல்லாம் எடுத்து ஒரு கேலண்டர் மாதிரி பப்ளிஷ் பண்ணி உலகம் பூரா அமைச்சிருக்கிறோம். எங்கள் வீட்டில் தான் எடுத்தாங்க. அந்த அப்போலாம் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், பிரபாகரனோட நல்லா நெருக்கம் இருக்குது, தொடர்பு இருக்குன்னா நீங்கள் பேசலாம், உங்களுக்கு அந்த தகுதி இருக்கு. என்னன்னா பல சமயங்களில் இதெல்லாம் வந்து சட்டவிரோதமாக என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த போராட்டத்தில் அடிபட்டவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து எங்கிட்ட போடுவாங்க. என்ன போராட்டத்தில்? ரொம்ப விவிடாக ஞாபகம் இருக்கிறது, ஒரு ஹேண்ட் கிரனேட் எடுத்து போடுறாரு போராடி. யார் மேலே? அந்த அந்த வீட்டு மேலே. அவங்க வந்து கொசு வலைக்காக போட்டிருந்த அந்த வலையை அடிச்சிருக்காங்க. எந்த வீடு? எந்த? அது அது ஒரு இடத்துல நடந்தது, அது தூத்துக்குடி பக்கத்தில் எங்கே நடந்துருச்சு. சரி, இவர் போட்டதில் என்னாச்சுன்னா அந்த குண்டு போய் அந்த வலையில் அடித்து அப்படியே திரும்பி வந்துருச்சு. இவர் கையில் பிடிச்சிட்டாரு, கையில் வெடிச்சிருச்சு. அது அந்த போராளி ஒருத்தர் வந்து போட்டு காப்பாற்றுங்கன்னாங்க. உடனே நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லி சர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் போட்டு வைத்தியம்லாம் பண்ணி, அது மாதிரி நிறைய கேசஸ் அப்போ வந்து சிபிஐ வந்து கேட்டபோது என்ன கேட்டேன், நீங்கள் எப்படி அவங்களுக்கு வைத்தியம் பண்ணலான்னு கேட்டாங்க. ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டேன். அவங்க மேலே தடை இருக்குதான்னு கேட்டேன். தடைன்னு வரல. அப்போ ஏன் நான் வைத்தியம் பண்ணக்கூடாது? ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் ஆபத்தான பேர் உள்ள தீவிரவாதிகள் மாதிரி அவங்க பற்றி சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லைங்க. ஒரு ஆள் வர்றாரு, நோயாளி வர்றாருன்னா அவருக்கு என்ன நோயின் தான் நான் பார்ப்பேனே ஒழிய அவர் யாரும் நான் பார்க்க மாட்டேன். இவ்வளோ கேள்வி கேட்குறீங்கல்ல, இந்த கேள்வி கேட்குற நீங்கள் இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்தீங்கன்னா உங்கள் ஹார்ட்டை செக் பண்ணி உங்களை ட்ரீட் பண்ணுறது தான் என் வேலையாக இருப்பேனே ஒழிய என்னை பிடிக்க வந்த போலீஸ் நான் பார்க்க மாட்டேன்னு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இதை சொன்னதுக்கு பிறகு தான் அவங்க அடங்கிட்டாங்க, அடங்கி போய் விட்டுட்டாங்க. அது என்ன? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதுலேருந்து ஆறாவது மாதத்தில் ராஜீவ்காந்தி வாஸ் மர்டர்ட். ராஜீவ்காந்தி கொலை அதுக்கப்புறம் தான் நடந்தது. ஆமாம், அது அந்த டைமில் அதிலையெல்லாம் கூட என் பேரவெல்லாம் இழுத்து விட்டாங்க. இழுத்து விட்டு ஒரு பத்திரிக்கையில் என்னை பார்த்து போட்டாங்க. என்னென்ன? ராஜீவ்காந்தி கொலையில் ராஜாராமுக்கு தொடர்பு, அவர் தம்பி தான் அதில் முக்கிய காரணம்லாம் பத்திரிக்கையிலே வந்து. அப்புறம் அவங்க தூக்கிட்டு போனாங்களா? ஒன்றும் இது பண்ண விசாரிக்க கூட இல்லை. ஐ கம் நோ வேர்ன்ட்டாங்க. நீங்கள் பிரபாகரன் அவர்களை பார்க்கும்போது அவருக்கு என்ன வயசு? அவருக்கு இருந்திருந்தாக்கா 24-25 இந்த ரேஞ்சில் இருப்பேன். விழு 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 விழுன் இருப்பார். உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு நான் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், 35 வயசுக்கு மேலே. எதுக்கு இங்கே இருந்தார் உங்கள் வீட்டு எதிரில்? அப்போ தான் அந்த வெடிக்கடை இதெல்லாம் அந்த நடந்து அந்த குட்டிமணி ஜெகன் கண்ணெல்லாம் இது பண்ணும்போது நிறைய பேர் வந்தாங்க இல்லையா, அதில் இவங்க சென்னைக்கு வந்தவங்க. சென்னைக்கு வந்து இவங்கெல்லாம் குடியிருந்தாங்க, அப்படி தான் வந்தாங்க. இவங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு அப்போ இலங்கை அரசு அது சிங்கள அரசு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ அங்கேயும் தலைமறைவாக இங்கே தலைமறைவாக இங்கே வந்துட்டாங்க. தலைமறைவாக தான் தங்கி இருக்கிறாங்க. இல்லை, தலைமறைவாக இருந்தாங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு தெரியாது, தெரியும், தெரியும், தமிழ்நாடு அரசுக்கு தெரியும். அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது எம்ஜிஆர். இப்போ வந்து விடுதலை புலிகளை தடை பண்ணலை. இவங்க விடுதலை புலிகள்னு கூட அவங்க டிக்ளேர் பண்ணல. அந்த நாலு குரூப்பாக இருந்தாங்க, டெலோ, ஏபிஆர்எல்எஃப், அந்த மாதிரி நாலு வகையான குரூப்பாக இருந்தாங்க. ஆனால் நாலு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, ஒற்றுமையாக ஒன்றா உட்காந்தாட்டு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஒன்றா நான் போ கேலண்டர் பண்ணி போட்டேங்க. கேலண்டர் பண்ணி போட்டு அனுமாரணையாக தான் வெளியிட்டார். அதை எங்கள் வீட்டில் இருந்தாலும் எல்லாம் போவோம். அவங்களுக்கு கேஸ் சப்ளை நாங்கள் தான் கனெக்ஷன் கொடுத்தோம், அவங்களுக்கு அரிசி பருப்பு வாங்கி போட்டோம். அப்போ என்ன ஆச்சுன்னா எங்கள் அண்ணனுக்கு இப்போ போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் வந்து சொன்னாங்க, சார் இவங்கெல்லாம் சரி கிடையாது. யார் யார்? அதை இவங்கள பிரபாகரம் இவங்களெல்லாம் இவங்க வந்து வீட்டை பயன்படுத்துகிறாங்க ஐயா, ஐயா வந்து பதவியில் இருக்கார், அது நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்லிட்டு போனார். ஒரு எச்சரிக்கை தராங்க, எச்சரிக்கை தர்றாங்க, சார் இவங்களை நீங்கள் என்டர்டெயின் பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்து அப்படி என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் தம்பி தான் சார் ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காரு, என்ன தான் பிடிச்சாங்க. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் ஏன்னா அவங்க வந்து பார்த்தது பூரா என்ன தான் நிறைய வந்து வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், வந்து வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பிரபாகரன் அப்போ சிகரெட் குடிப்பார், முட்டை சாப்பிடுவார். முட்டை தான் அவருடைய பெரிய தீவிரமான நான் வெஜிடேரியன் ஐட்டம் முட்டை. மனைவி கிட்ட கேட்பாங்க, அக்கா ஒரு முட்டை ஒன்று போட்டு தருவீங்களா அப்படிம்பாரு. அதுதான் அவர் கேட்குற பெரிய அவர் பிரியமான உணவு ஆமக்கறி. ஆளாம் அது யாரையும் தெரியாது. ஆமக்கறி சாப்பிட்டார், ஊமக்கறி சாப்பிட்டாரு, பூனைக்கறி சாப்பிட்டாருங்கிறதெல்லாம் முட்டை தான் சாப்பிடுவார். பரிதாம இருப்பார். பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாருன்னா, அந்த தோற்றம் தேவர் பிள்ளை சின்னப்ப தேவருடைய மகன் தண்டாயுதபாணி, தண்டாயுதபாணி மாதிரியே இருப்பார் பார்க்குறது. என்ன மாதிரிலாம்? நீங்கள் உங்கள் பிரச்சனாலிட்டி ஜாத்தி. அப்போ அவர் பரிதாம அந்த அப்போ நான் சொல்லுவேன் தண்டாயுதபாணி வார். அப்போ உடனே சொல்லுவார்,
ஒரு சான்ஸ் ஒன்று வாங்கி தரப்படாதா, எனக்கு ஒரு ஹேக்கிங் ஒரு வாங்கி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அந்த யாழ்ப்பாண தமிழில் கேட்பார். சாப்பாட்டு டேபிளில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்பார், டாக்டர் ஈழத்தினுடைய நாணயம் எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படிம்பார். ஓ, அதெல்லாம் ஒரு நாலு பேரும் உட்காந்து பேசுவாங்க, என் கொடி எப்படி இருக்கணும் இதெல்லாம். அந்த சமயத்தில் எம்ஜிஆர் கொடியெல்லாம் எப்படி இருக்கணுங்கிறத கூட அவர் ஐடியா கொடுத்தாரு. ஒரு தடவை அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன், எங்கள் அண்ணன் கிட்ட சொல்கிறாரு, ஈழத்தை பிரிச்சுட்டாக்கா தமிழ்நாட்டை பிரிக்கிறது அப்புறம் சொல்லமோ பண்ணிடலான்னு. யார் சொன்னது அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார். ஏன் அவருக்கு அவர் ஆசை, அந்த ஆசை இருந்தது அவருக்கு, அவருக்கு அந்த தமிழ்நாட்டை பிரிக்கணுங்கிற ஆசை இருந்தது. நான் உறுதியாக சொல்லுவேன். இது எடப்பாடி தெரியாமல் போச்சு. அரசியல் பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது கம்பெனி நடத்தவரை பற்றி பேசுறீங்க. சரி வாங்க, நான் பழைய காலத்துக்கு போகலாம் மறுபடியும். சரி, எம்ஜிஆர் பிளான் பண்ணாரா? அவருக்கு அந்த மனசில் இருந்தது. அப்போ தான் இந்த ரூபா நோட்டு எப்படி அடிக்கணும், அந்த டிசைன்லாம் உட்காந்து பண்ணுவாங்க. நான் அப்போ தான் சொல்லுவேன், பிரபா ஈழ விடுதலை அடைஞ்சு நீ கொடி ஏற்றும் போது அந்த சுதந்திர தினத்தை அன்னைக்கு நாங்கள் வந்து நிற்கணும், நாங்கள் இந்த நின்று அந்த கொடி ஏற்றுறத பார்க்கணுன்னு. நீங்கள் இல்லாமையா டாக்டர் அப்படிம்பார். நீங்கள் எல்லாமே டாக்டர் வந்து முன்னாடி நிற்பீங்கல்ல. அவருடைய நோக்கம் லட்சியம் வந்து ஈழம். ஈழம்ங்கிறது வந்து நாலு பேத்துக்குமே இருந்தது. இப்படி ஒன்றா இருந்தாங்களே என்ன பிரச்சனை? அது ஸ்ரீசபா ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், உங்களை சந்திப்பது இதுவே கடைசியாக இருக்குன்னு நினைக்கிறேன் டாக்டர்னார். ஏங்க அப்படின்னு, இல்லை என் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னாரு. ஐயோ, யாரால? சொல்லி ஒரு வாரத்தில் அவர் கொல்லப்பட்டார். யார் யார் யாருங்கிறதே உலகத்துக்கே தெரிஞ்சது தான். யார் சொல்லுங்க? நிஜம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அதெல்லாம் சொன்னால் சரி வேணாம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பத்மநாபா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காருன்னு போது, சரி ஒரு விஷயம், அவர் போடுவேன்னு சொன்னாங்களே, ஏன் ஏன் அவங்களுக்குள்ளார அந்த குரூப் பிரிஞ்சிருச்சுங்க. அவங்க நாலாக பிரிஞ்சு பிரபாகரன், உமா மகேஸ்வரன், ஸ்ரீசபா யார் குன்றாங்களே, அது யாருன்னு சொல்லாதீங்க, அதான் அது விட்டுருங்க. ஸ்ரீசபாவுக்கும் பிரபாகரனுக்கும் சண்டை. அது நாலு, அதான் நான் சொல்கிறேன், இவங்க நாலு பேர் ஒன்றா வந்தவங்க, நாலாக பிரிஞ்சிட்டாங்க, நாலு பேர் விரோதிகளாகவே மாறிட்டாங்க. எதுக்கு என்ன காரணம் தெரியல. என்ன காரணத்துக்கு நாலு பேரும் இருக்க மாட்டேங்கிறீங்க? ஈழத்தை பிரிக்கணுன்றதுல நாலு பேர் ஒன்றா இருக்காங்க, ஆனால் நீ பிரிக்கிறியா நான் பிரிக்கிறேன்ற ஈகோ கிளாஷ் வந்துருச்சு. ஈகோ கிளாஷ், நாலு பேரும் ஒற்றுமை இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இருந்திருக்கும். அதைத்தான் வந்து அன்றைக்கி வந்து பேசுனது கலைஞர், அதை தான் பேசுனார். நீங்கள் நாலு பேரும் ஒற்றுமையாக வந்து என்ன பாருங்கன்னார். அதில் வந்த தகராறுல தான் கலைஞரை வந்து தன்னை கொள்றதுக்கு பார்க்குறாருன்னு கதையை கிளப்பி விட்டாங்க. அதில் தான் எனக்கெல்லாம் வெறுத்து போச்சு. இல்லை உனிதான் பிரபாகர் நல்லா பழக்கம் புரிய வைக்கலாம். நல்ல பழக்கங்க. எப்போ எனக்கு பயம் வந்ததுன்னா, என்னுடைய கிளாஸ்மேட்டு பள்ளிக்கூடத்தில் என்னோடய வகுப்புத்தோடன் டாக்டர் மோகன், அவன் கரூரில் ப்ராக்டிஸ் பண்ணி பெரிய நிலமெல்லாம் வச்சுருந்தான். அந்த நிலத்தில் தான் விடுதலை புலிகள் போகிற ட்ரைனிங்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இவன் தான் நிலத்தை கொடுத்தவன். என்ன ட்ரைனிங்கு? அந்த போர் பயிற்சி, கேள் பயிற்சி எல்லாம் எடுத்து இந்திரா காந்தியினுடைய உதவியோடவே அது நடக்கிறதா வந்து அப்போ இருந்த தகவல். அப்போது ஒரு தடவை அந்த மோகன் வந்து என்கிட்ட என்ன சொன்னான், டே நீ கொஞ்சம் இவங்களோடலாம் பழகி இருக்கிறாங்கிறாங்க, உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படி, என்னுடைய நிலத்தில் தாண்டா அவங்க ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. அப்படி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எனக்கு தகவல் வந்து மோகன் கொல்லப்பட்டாருன்னு. யார் கொண்டாங்க? யார் கொண்டாங்கன்னு தெரியாது, கொண்டுட்டாங்க. ஆமாம், அதனால தான் அதுக்கப்போ தான் என்ன சொன்னாங்கன்னு, ஜாக்கிரதையாக இருந்துக்கோன்னாங்க. இல்லை மோகன் மேலே என்ன கோவம்? அது தெரியாது, அவங்கள தான் கேட்டோம். உங்கள் நண்பருங்க விசாரித்தா யாருக்குமே தெரியல, யாரும் வாயை திறக்கலை, யாருமே வாயை திறக்கலை. சுடு தள்ளிட்டாங்களா? கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு சொல்லிட்டாங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டேன். ஒரு தடவை எனக்கு என்ன ஒரு எப்போ ஒரு சந்தேகம் வந்ததுன்னா, சபாநாயகர் வீடுங்கிற முறையில் விஸ்டர்ஸ் ரூம்னு ஒரு இதில் ஒரு ஹால் இருக்கும் வெளியில், அதில் இவங்க வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ வந்து அசாமினுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்த பிரஃபுல்ல குமார், பி கே மகந்தா, மாணவர் தலைவராக இருந்த ஒரு சீஃப் மினிஸ்டரானார், அவருடைய தம்பி நாங்கள். அவர் ஏன் இங்கே வர்றாருன்னு கேட்டபோது ஒரு தகவல் என்ன சொன்னாங்கன்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து இலங்கையோட தமிழ்நாட்டையும் பிரிக்கிறதா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பேசினாங்க. அப்போ தான் எங்களுக்கு, ஓ இதை நம்ம ஜாக்கிரதை. அப்போ தான் வந்து இப்போ எங்கள் அண்ணனுக்கு கொடுத்த செக்யூரிட்டிஸ் அவங்கள இனிமேல் வீட்டுக்குள்ளார அலோவ் பண்ணாதீங்கன்ட்டு, அவங்கள சந்திக்க வர்றவங்களாம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு இவங்க திடீர்னு ஒரு நாள் எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியாது. எம்ஜிஆர் ஒன்றும் சொல்லியா அண்ணங்கிட்ட? டி நகர் துப்பாக்கி சூடு நடந்தது இல்லை. ஆமாம், அதில் வந்து பழக்கம் பெருசு பண்ண வேணாம்னு சொன்னது வந்து எம்ஜிஆர் சொல்லி தான் நடந்தது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தார், இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அது வந்து மாணவர் தலைவர் ஜனார்தன் பொறுத்தர் இருந்தார், அவர் அப்போ பயன்படுத்தினார். அவர் போய் அவர்கிட்ட சொல்லி, அதுக்கு அந்த வக்கீலுக்கிட்ட கூட்டு போட்டு நான் தான் கூட்டு போனேன். பிரபாகரன் உருவாக்குவதில் எம்ஜிஆருடைய பங்களிப்பு அதிகம், பெருசா. இந்திரா காந்தியுடைய பங்களிப்பு அதிகம்,
காங்கிரஸ் உடைய பங்களிப்பு அதிகம். காங்கிரஸ் வந்து இந்திரா காந்தி முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணாங்க. காங்கிரஸ் தான் இந்திரா காந்தி. ரைட், அப்படிதான் ரைட். இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க? இந்திரா காந்தி முழு சப்போர்ட். அந்த என் நண்பர் மோகன் இது பண்ணார் இல்லையா, அந்த அவர் நிலத்தை எல்லாம் கொடுத்தாருன்னு இல்லையா, அந்த தொடர்பில் தான் அவர் கொடுத்துருக்கார். காங்கிரஸ் தொடர்பில் தான் அவர் கொடுத்து அவர் தலைவனாக உருவாக்குறதுல இந்திரா காந்தியுடைய பங்களிப்பும் இருக்கு, எம்ஜிஆர் பங்களிப்பு நிச்சயமா இருக்கு. கருணாநிதி அவர்களுக்காக பதவியெல்லாம் இழந்தது கலைஞர், அது வேற. அதே நான் ஆமாம் போராளிகளை வந்து அடைக்கலம் கொடுத்தாருங்கிறத நான் அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு. அதுக்காக தான் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணாங்க. பணம் கொடுத்து உதவினார் எம்ஜிஆர், அவ்வளோதான். சில விஷயங்கள் பண்ணார், அது சிலதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர் ஹெல்ப் பண்ணார் இல்லைன்னு சொல்லலை. இல்லை கருணாநிதி பணம் கொடுத்தாரு, பிரபாகரன் வாங்கலை மறுத்துட்டாரு. அது உண்மை. என்னென்ன அது எம்ஜிஆர் அந்த அளவுக்கு இப்போ இப்போ கையில் வச்சுக்கிட்டு இருந்தாருங்க அவங்கள. ஒரு தடவை அமிர்தலிங்கம்லாம் தப்பிச்சு வர்றாங்க, தப்பிச்சு சென்னைக்கு வர்றாங்க. நாங்கள் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ண போகிறோம். ரிசீவ் பண்ண போனாக்கா கலைஞர் மூலமாக தான் எல்லா ஏற்பாடாகியும் அவரை காப்பாற்றி கொண்டு வர்றாங்க. இங்கே இறங்குறாங்க. இந்தியா வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க முடிவு எடுத்துருச்சு. நாங்கள் ஏர்போர்ட்டில் போய் இது பண்ணி ரிசீவ் பண்ணுறோம். நான் எங்கள் அண்ணன் ராஜாராம் நானெலாம் போய் நிற்கிறோம். எம்ஜிஆர் எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் நேராக அங்கே வர சொல்லிட்டார், நேராக அங்கே வர சொல்லிட்டார். அப்படி தான் நீங்கள் நேராக அங்கே தான் போனார். அப்போ முதலமைச்சர் அதை தாண்டி பண்ண முடியாது. அது மாதிரி அவர் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டார். ஆனால் பிரபாகரனுக்கும் அமிர்தலிங்கத்துக்கும் ஒத்து வரல. அவங்க வந்து அமிர்தலிங்கம் வந்து மிதவாதி, அவர் வந்து ஏழை விடுதலையை தாமதப்படுத்துவார் அப்படிங்கிறத கருத்து பிரபாகரன். அதனுடைய விளைவு தான் அடுத்து அப்படி அமிர்தலிங்கம்லாம் கொல்லப்பட்டார்கள் எல்லாம். ஆமாம், அமிர்தலிங்கம் சிவசங்கரி இது போன்ற தலைவர்கள் அத்தனை பேர் அஞ்சு பேர் ஒன்றா உட்காந்துருக்கு ஒரே நேரத்தில். அவனும் எழுத்து போராளி தான் இல்லையா? அவங்க வந்து மிதவாதிகள். எப்படி நேதாஜி வந்து தீவிரவாதி, காந்தி வந்து மிதவாதின்னு சொன்னமோ அது மாதிரி இவங்க வந்து ஜனநாயக முறைப்படி போரிட்டு இதை போராடி நம்ம ஏலத்தை வாங்கலான்னு இவங்க அமிர்தலிங்கம்லாம் சொன்னாங்க. அது சரியாக வராதுங்கிறது வந்து பிரபாகரன் போன்ற போராளிகளுடைய கருத்து. அதில் வந்து முதல்ல வந்து அமிர்தலிங்கம்லாம் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவங்க குடும்பம்லாம் இன்றைக்கும் எங்கள் கிட்ட தான் இதாக இருக்காங்க, வந்துட்டு போகிறாங்க. அமிர்தலிங்கத்துடைய மருமகள் வந்து நாங்கள் தான் மெடிக்கல் காலேஜில் சீட் வாங்கி கொடுத்து எங்கள் கிட்ட தான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தது. அவருடைய சன் வந்து பகீரதன் இன்னொரு காலேஜில் படிச்சுட்டு வந்தேன். அப்படி ரெண்டு பேர்த்துக்கு திருமணம்லாம் நடந்து இன்றைக்கும் மங்கையர் கரைச்சி உடம்பு சரியில்லைனா சென்னைக்கு வரும்போது எங்கள் அண்ணன் மகன் தான் பார்த்துக்கிறோம். சரி, அப்போ பிரபாகரன் அவரை பார்க்க யாரும் தமிழக அரசியல்வாதிங்க நெருக்கத்தில் இருந்தாங்க? நெடுமாறன் அவர்கள் சொன்னால் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க, அந்தளவுக்கு இருந்தாங்க. நெடுமாறனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவங்க ரெண்டு பேர், ஒன்று வந்து பிரபாகரன், சந்தன கடத்தல் வீரப்பன் வந்து நெடுமாறனையா சொன்னு தான். வேற வைகோலாம், வைகோலாம் இன்னும் தீவிரம். ஒரு கட்டத்தில் வந்து தடை செய்யப்பட்ட இயக்கமாக மாறிடுச்சு. ஏன்னா அமெரிக்காவோட அழுத்தம் மிக அதிகமாக இருந்தது. ஆனால் அவங்க வந்து தன்னை கம்யூனிஸ்டுகளாக பிரகடனப்படுத்துனாங்க. யார் யார் புலிகள் போராளிகள் போராமே தங்களை வந்து கம்யூனிஸ்டுகளாக தான் சொன்னாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு அப்போ தான் தான் இவன் சைனாவும் இவங்களும் பெரிய விரோதிகளாச்சு. ஆனால் இவங்களை விடக்கூடாது. அமெரிக்கா என்ன நினச்சதுன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து இவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா டீகோ கார்சியான்னு சொல்லி ஒரு தீவு இருக்குது இலங்கைக்கு நேர்கீழே, அங்கே தான் அவங்களுடைய அணு ஆயுதங்கள் எல்லாம் வச்சு அமெரிக்கா வச்சுக்கிட்டு இருக்குது, நமக்கு நேராக வச்சுக்கிட்டு இன்றைக்கும் இருக்குது. ஈழம் வந்து விடுதலை ஆச்சுன்னா அங்கே சைனாவுடைய ஆதிக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துன்னா டீகோ கார்சியாவில் இருக்கிற தன்னுடைய இராணுவ தளம் மாட்டிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அமெரிக்கா ஈழ விடுதலை போராளிகளை வளர விடக்கூடாதுங்கிறத திட்டவட்டமாக இருந்தாங்க. அன்றைக்கி சைனாவும் அமெரிக்காவும் விரோதிகளாக இருந்த நேரம், அவங்க வந்து ஈழ விடுதலை போராளிகளை ஆதரிக்கவே இல்லை. அது எங்களுக்குள்ள நிறைய தகராறுகள்லாம் வந்தது. இல்லை, இப்போது தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க திராவிட அமைப்புகள் திராவிட கட்சிகள் எல்லாமே ஈழத்துக்கு எதிரானவங்க சொல்கிறாங்க. தமிழ் தேசியம் பேசுகிற ஆளுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? யார் யாருக்கு? பிரபாகரன் அவங்க பார்த்துருக்காங்களாங்கிறத என் கேள்வி. திராவிடவாதிங்க, திராவிட அமைப்பு உள்ளவங்க வைகோ அவரோட போய் வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துட்டாருங்க. யாழ்ப்பாணத்தில் போய் சாப்பிட்டு வந்தார். இன்னும் சொல்லப்போனால் நார்வேக்காரர்கள் வந்து மத்தியஸ்தம் பேசும்போது வைகோ எங்களோட இருந்தப்போ நல்லா இருக்கும்னு பிரபாகரன் கூப்பிட்டாரு. அந்த அளவுக்கு பிரபாகரன் இருந்தார். வைகோ எவ்வளோ தியாகம் பண்ணார்? கலைஞர் கட்சி விட்டு அவரை நீக்கினதுக்கு காரணம் சென்ட்ரல் கொடுத்த ப்ரெஷர். என்ன ஏன் விடுதலை புலிகளோடு அவங்க நெருக்கத்தில் இருக்கிறாங்க? பட் கதை வேற சொன்னாங்களே, ஸ்டாலினுக்கு வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினாரு. அது இல்லை, இன்னொன்று வேற என்ன, சும்மா நடிக்காதீங்க, கலைஞரையே கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு ஒரு இது விட்டாங்க. அப்படியா? ஆமாம், அது எப்போ? அது அதையும் சொன்னேன், வைகோ வந்து கலைஞரை கொல்வதற்கு முயற்சி பார் அப்படிங்கிற மாதிரிலாம் இது பண்ணும்போது தான் கடுமையான கண்டனம் எழுந்தது. சரி, வைகோ வேற யார் யார்? எல்லாம் குளத்தூர் மணி இவங்கெல்லாம் பிரபாகரனோட நெருங்கி பழகணுங்க. அவங்களாம் இப்போ வாயை திறக்கிறது இல்லையா? ஏங்க விஷயம் தெரிஞ்ச நாங்கள் வாயை மூடிக்கிட்டு இருக்கோங்க. பா கண்ணாலேயே பார்க்காத ஒருத்தன் தாங்க ஊரில் இல்லாத கதையெல்லாம் விட்டுக்கிட்டுருக்கேன். நான் ஒரே கேள்வி தான் கேட்டேன், சென்னையில் பிரபாகரன் எங்கே குடியிருந்தார்னு அந்த ஆள்கிட்ட போய் கேளுங்க. அவங்க தெரியாது, பார்த்தது என்னுடைய மாணவி இங்கே இருந்தாதுங்க சுமத்தாகினு ஒரு பொண்ணு,
ஒரு பெரிய பெரும்பணம் வந்து செக் எழுதிக்கிட்டு இருந்தது. யாருக்குண்ணே இவருக்கு அப்படின்ச்சு. எதுக்காகண்ணே? பிரபாகரனுக்கு நெருங்கிய நண்பர். பிரபாகரன் அதாவது பார்த்ததா கூட எனக்கு தெரியலையா. அந்த பொண்ணுக்கிட்ட தான் சொன்னேன், பிரபாகரன் சென்னையில் எந்த இடத்துல கூடியிருந்தார்னு அவர்கிட்ட கேளு, அட்ரஸ் சரியாக சொல்லிட்டாருன்னு அப்புறம் அவருக்கு பணத்தை அனுப்புன்னு. அதுக்கு அது விசாரித்து பார்த்துட்டு, சார் என்ன சார், அவர் அவரை பார்த்தது கூட இல்லைங்கிறாங்க, என்ன சார் பணமா? பெரும்பணம் இந்த மாதிரி நிறையா வசூல் பண்ணிட்டாருங்க. ஏற்கனவே அனுப்பியிருக்காங்க, நிறைய அனுப்பியாரு. தொடர்புகளை கேட்டவுடனே எனக்கு வந்தது பாருங்க, இவ்வளோ பணம் அனுப்பிச்சோம்னா இப்படியெல்லாம் எங்களை ஏமாற்றிட்டார், இப்படியெல்லாம் ஏமாற்றிட்டார், ஆயிரக்கணக்கான மெசேஜஸ் வந்தது. இன்றைக்கும் இருக்குது எனக்கு. பெரும்பணம் பண்ணிட்டாங்க. அப்போ தான் பிரபாகரன் பற்றி என்கிட்ட கேட்டபோது, இன்றைக்கி பிரபாகரன் வந்து வியாபாரம் கமர்ஷியல் மெட்டீரியல் ஆகிட்டார், அதை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க, அதை வச்சு பிழைக்கிறாங்க. பிரபாகரன் கணக்கு இருக்கிற தொடர்பு வச்சு நான் பிழைக்க விரும்பலான்ட்டு. சரி, பிரபாகரன் மனசில் தமிழ், தெலுங்கு, மலையாளியம், கன்னடகாரன் அது மாதிரிலாம் அவர் இல்லை, அந்த பிரிவினை இல்லை. அவர் தமிழ் தமிழ் அவ்வளோ தான். அவங்க அந்த நாலு பேருமே அப்படி தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வேறு மொழியே தெரியாது. நமக்கு விடுதலை வேணும், மக்கள் சுதந்திரமாக வாழணும், சிங்களவங்கிட்ட இருந்து விடுதலை வேணும். யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது, கவலைப்படலாம். யாரையும் சிறுமைப்படுத்தக்கூடாது, யாரும் கேவலப்படுத்தக்கூடாது, யாரிடமும் பிரிவினை ஏற்படுத்தக்கூடாது, யார்கிட்டமும் இனப்பிரிவினை ஏற்படுத்தக்கூடாது. அதில் பிரபாகரன் உறுதியாக இருந்தால் உறுதியாக இல்லை. இப்போ தனி இடம் அமையாமல் போகணும், யார் காரணம்? பிரபாகரனுடைய ராஜதந்திரமின்மை தான் அதுக்கு மெயின் காரணமாக நான் சொல்ல. ராஜதந்திரம் அதாவது டிப்ளமசின்னு ஒன்று இருக்குது. அந்த டிப்ளமசி பிரபாகரன் இருக்கு இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, மூணு வல்லரசுகள் சுற்றி இருக்குது. டிகோ கார்சியாவில் அமெரிக்கா, இந்த பக்கம் என்ன 350 மைலில் சைனா, இந்த பக்கம் 20 மைலில் இந்தியா. இந்த மூணு நாட்டையுமே அவர் பகைச்சிக்கிட்டார். இந்த மூணு நாட்டையுமே அவர் பகைச்சிக்கிட்டார். யாருமே சப்போர்ட் பண்ணல. அதனால தாங்க நம்முடைய இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்ன்னு நாங்கள் அதுக்கு நாங்களாம் என்ன சொன்னோம், இந்தியன் பீஸ் கில்லிங் ஃபோர்ஸ்ன்னு தான் நாங்கள் சொன்னோம். புலமை பித்தன்னா இஷ்டத்துக்கு பேசுவார், அவ்வளோ வேகமாக பேசுவார். அப்போ அந்த திலீபன்லாம் இது பண்ணி உண்ணாவிரதம் செத்தபோது நாங்கள் பெரிய கூட்டமெல்லாம் போட்டோம். அந்த நேரத்தில் அவங்க பண்ண அட்டகாசங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. சிங்களமும் பண்ணதை விட இந்தியன் ஐபிகே பண்ண அட்டகாசம் ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப அதிகாரம். அதுக்கு காரணம் அன்றைக்கி ராஜீவ்காந்திக்கு பின்னாடியில் இருந்த அரசியல்வாதி அதிகாரிகள் தமிழர்களை விரோதியாக இருந்தாங்க. இப்போ ராஜீவ்காந்திக்கு தவறான தகவல் கொடுத்தது அந்த அதிகாரி. ராஜீவ்காந்தி அப்படிப்பட்ட ஆள் இல்லை. ராஜீவ்காந்திக்கு அது தெரியாது, அவங்கள யாரும் தெரியாது, தேவையில்லாமல் மோதினார். ஓ, இன்றைக்கு வரும் எனக்கு தெரியாத ஒரு விஷயம், ராஜீவ்காந்தி கொலையில் பிரபாகரனுக்கு தொடர்பு இருக்கிறதா நான் இன்றைக்கு வரல நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் இன்றைக்கு வரல அதான் நான் நேற்றுக்கு கொள்ளவில்லை. பிரபாகரன் அந்த கேள்வியை கேட்டபோது அவர் சொன்ன பதில் தப்பாக இருந்தது. அது ஒரு துன்பியல் சம்பவம்னார், மறுக்கல அவர். அது என்ன அர்த்தம் என்னன்னு தெரியல. அது ஏன் அப்படி சொன்னார்னு எனக்கு புரியல. ஆனால் ஒரு விஷயம், பிரபாகரோட நெருக்கமாக இருந்திருக்கீங்க. ஆமாம், அப்போ நீங்கள் அரசியல் விமர்சனம் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா தகுதியும் இருந்ததுனால தான் நான் பேசுகிறேன். நானே நினச்சேன், என்னடா இது, இவர் செக்ஸாலஜிஸ்ட் டாக்டர், இவர் போயிட்டு இதுக்கு பிரபாகரனை பற்றி பேசுறாரு, தமிழ் தேசியத்தை பற்றி பேசுறாரு, திராவிடத்தை பற்றி பேசுறாரு, இவருக்கு என்ன தகுதி இருக்குது, இவருக்கு என்ன அருகது இருக்குது அப்படின்னு. எங்களுக்கு வந்த சோதனையே என்னன்னா, சேலத்தில் எங்கள் வீடு வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் ரிகர்சல் ஹாலுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு. ரிகர்சல் ஹாலில் தான் எல்லா நடிகர்களும் நடிகைகளும் வந்து தங்குவாங்க. அங்கே தான் ஒத்திகையெல்லாம் நடக்கும். அப்புறம் தான் ஏற்காடு அடிவாரத்தில் இருக்கிற ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடக்கும். அதிலிருந்து நாலாவது வீடு எங்கள் வீடு, டெலிஃபோன் இருக்கிற வீடு. மாடர்ன் தியேட்டர்ஸில் யாரும் டெலிஃபோன் பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது, ஸ்ட்ரிக்ட்டு. டெலிஃபோன் பண்ணணுன்னா எங்கள் வீட்டுக்கு தான் வரணும். எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டார், எந்த நடிகர் வந்தாலும் விட்டுருக்கிடாமாரு. அதில் வராத நடிகர்களே கிடையாது, எல்லாம் வருவாங்க. அப்போ வந்து மகேஸ்வரின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதில் சாவித்திரி ஜெமினி கணேசன் தான் நடித்தாங்க. சாவித்திரி எது, அவங்க சின்ன சின்ன வீடுகள் இருக்கும், அது எங்கள் பங்களாவுக்கு எதிர்த்தில் இருந்த வீட்டில் சாவித்திரி இருந்தாங்க. அந்த சாவித்திரி எங்கள் வீட்டில் இருக்கிற கோழி, மீன், மாத்து எல்லாம் பெரிய மிருக காட்சியாலேயே இருக்கும். எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு வந்து இந்த கோழி வளர்க்குறது எப்படி இதெல்லாம் வந்து எங்கள் அண்ணங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பொறுத்து போகலன்னா எல்லாம் வருவாங்க. பிரேமநஜர்லேருந்து எல்லாம் வருவாங்க. எம்ஜிஆருக்கு ஒரு தடவை நான் வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எம்ஜிஆர் வந்து அலிபாபாவில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் காரில் வந்து அவர் இப்படி என்ன பார்த்தாரு, வண்டி நிறுத்தினார் காலங்காலையில் 6 மணிக்கு. பார்த்துட்டு இது யார் வீடு அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், ராஜாராமோட வீடு தாங்கன்னு. நம்ம ராஜாராம், திமுக ராஜாராம். ஆமாம், அவர் வீடாக இது அப்படின்னாரு. ஆமாங்க, உடனே வந்துட்டார் வீட்டுக்குள்ளார. வந்துட்டு எங்கள் அப்பா பார்த்துட்டு அது அதுக்கப்புறம் எங்கள் அப்பா மேலே அவர் காட்டின மரியாதைக்கு அளவே கிடையாது. நீங்கள் இவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கீங்க, உங்களை போயிட்டு ஒருமையை பேசிக்கிறார். என்ன இருக்குதுங்க, எவ்வளோ பெரிய மனுஷன், உங்கள் வயசுக்கு மரியாதை தரலங்க. தேவையே இல்லைங்க எனக்கு, தேவை யாருங்க, இவன் கொடுத்து தான் எனக்கு மரியாதை வரும். இல்லைங்க, எனக்கு அது இல்லைங்க. நீங்கள் பிரபாகரனை பார்த்துருக்கீங்க, எம்ஜிஆரை பார்த்துருக்கீங்க, கருணாநிதி பார்த்துருக்கீங்க, மூத்த அரசியல்வாதி பார்த்துருக்கீங்க, எல்லோரும் பார்த்துருக்கீங்க. நீங்கள் மக்கள் போற்றக்கூடிய பெரும் தலைவர்களாக நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களை போயிட்டு ஒருமையில பேசாருங்க. ஜெயலலிதா என்கிட்ட என்னென்னாலும் பேசியிருக்காங்க தெரியுமா, என்னை கூப்பிட்டு அனுப்புவாங்க, கூப்பிட்டு அனுப்புவாங்க. எனக்கு நான் தமாளை வந்து கண்ணா பண்ணான்னு பேசி அரசியலில் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கேன்.
என்னுடைய பதவி உயர்வு காரணமா இருந்தது ஜெயலலிதா. அதுதான் சொல்றேன். ஐயோ அது எனக்கு அமெரிக்காவை வெளியே சொல்ல மாட்டேங்க. நான் வந்து அதை வச்சு பொழைக்க வரலீங்க. இது வந்து எனக்கு பொழப்பு இல்லை. அதை வச்சு அந்த ஆள் கோடி சொல்றான் வர்றாரு. அதுக்கு என்ன பண்ணும்? ஈழத்துக்காக தனி வீழம் சொல்லக்கூடிய ஒரு நபரே உங்களை மதிக்கிறாரு, உங்களை போற்றாருன்னா அப்படிப்பட்ட நபர் நீங்க. அதனால உங்களை நேர்காணல் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப பெருமை. ஆனால் இதை புரிஞ்சுக்காம சில பேர் உங்களை உரிமையில் பேசுறதும் தனிமையில் பேசுறதும் வழக்கு போடணும் சொல்றதும் மனசு கஷ்டமா இருக்கு. கலைஞர் வசனம் தான், பேசி தோற்றவர்கள் ஏசி தீர்க்கிறார்கள், அவ்வளவுதான். என்னையும் திட்டுறாங்க. அதான் அந்த வகையில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான் பச்சை பச்சையாக திட்டுறோம். இருக்கட்டும், என்ன அதனால நம்ம குறைஞ்சி போயிடுவோம்மா. எங்கள் குடும்பத்தில் ஒரு பொம்பளை பாக்கி கிடையாது, அத்தனை பற்றி சேர்த்து தான் பேசுவாங்க. அப்படி பேசினாவே தெரியும் அந்த கட்சின்னு தெரியும். பொதுமக்கள் ரசிக்க மாட்டாங்க. அந்த தலைவன் எப்படி இருப்பார், அப்படி தானே இருப்பாங்க. பைத்தியக்காரன் பத்தும் சொல்லுவான், போகட்டும் விட்டு விடு எம்ஜிஆர் பாட்டு. வயசானாலும் அதே வீரம், அதே தைரியம், அதே தன்னம்பிக்கை. கலைஞர் வசனம் தான் மறுபடியும் என்னன்னா, மந்திரிகுமாரி படத்தில் வில்லன் வந்து தூக்குத்தண்டை கொடுத்துருவாங்க, அவருடைய காதலி போய் சொல்லுவான், மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் விட்டு விடுவார்கள். மன்னிப்பா, சாக போகிறேன், வாய் வீரம் பேசிவிட்டு சாகிறேன் போ அப்படின்னு. அது மாதிரி வாய் வீரம் பேசிட்டு சாகிறோம் போங்க. என்னது கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கமும் அளித்தீர்கள். மிக்க நன்றி. நேர்களே, மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். MCR, Wonder White Collection.